experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தெரியாத இடம் போய் வேலைக்காக தன் மகனாக கெஞ்சினார் என்று கூறுவது சிறிது கூட உண்மையல்ல. வாவசி அவர்களுக்கு தேவை என்று இருந்தால் மகாத்மா காந்தி அவர்களுமே கேட்டிருக்கலாம், அல்லது அவர் குருநாதர் வந்து பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற மகான்களுடன் தொடர்பில் இருந்தவர் வந்து இங்கே வந்து இவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. பிராமணர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பிராமணர்களை வந்து அவர் வீரமணி சுப வீரபாண்டியன் இந்த மூணு பேரும் வந்து பிராமணர்களை போய் வந்து இழிவாக பேசுறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பிராமணர்கள் வந்து 1% தான் இருக்காங்க. 4% இருந்த பிராமணர்கள் இந்த 1% ஆகிட்டாங்க. இன்றைக்கி அக்ரகாரன்றது தமிழ்நாட்டில் எங்கேயுமே அக்ரகாரமே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த பிராமணர்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒயின் ஷாப் நடத்திருக்காங்களா, இல்லை பார் நடத்திருக்காங்களா, கஞ்சா கடத்துறாங்களா, பெண்களை கடத்தின்னு போய் வியாபாரம் பண்ணுறாங்களா? பிராமணர்கள் வந்து எதிர்ப்புன்றது பெரியார் வந்து அது பிராமணர் எதிர்ப்புன்றதை வச்சு காசு சம்பாதிச்ச இந்த வீரமணிக்கு வந்து வேற பொழப்பு கிடையாது. அவர் ட்ரஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக அவரும் சுப வீரபாண்டியன் திராவிட மாடல் பற்றி ஏதாவது ஒரு கொள்கை திராவிட மாடல்லாம் என்னங்க சுயமரியாதை சுயமரியாதை என்ன சுயமரியாதை ராஜாக்கு இருக்குது? உதயநிதி வந்து உற்சவர், ஸ்டாலின் வந்து மூலவர், இது வந்து சுயமரியாதையா? நீங்கள் சுயமரியாதை சிந்தனை உள்ளவர் தானே? பெரியார் வந்து என்ன கற்றுக் கொடுத்தாரு உங்களுக்கு? சுயமரியாதை பற்றி கற்றுக் கொடுத்தாரு. உங்கள் கட்சியில் வந்து முதல்வர் வாரத்துக்கு வந்து கலைஞர், அதுக்கடுத்து பார்த்தா மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், இப்படி தான் போகும்மா குடும்பத்தில். அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு யாருக்குமே வந்து தகுதி கிடையாதா? சேகர் பாபுனால எப்படி எப்படி ஓட்டு குறையுதுன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. திருத்தணி கோயில் போங்க, திருச்செந்தூர் கோயில் போங்க, பழனி கோயில் ஆடும், எல்லா ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலலாம் வந்து உள்ளூர் மக்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குவாங்க, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அந்த 2 மணி நேரம் கூட இவர் சேகர் பாபு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ளூர் மக்கள் திமுக மாவட்ட செயலாளரே கேளுங்க. இவங்களுடைய தொலைநோக்கு வந்து எப்படின்னா, நான் நல்லா இல்லை, நீ ஏன் நல்லா இருக்கிற? ஆராசாவுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஆமாங்க, ஏன்னா அவருக்கு வந்து நீங்க வந்து துணை பொசியில் நல்லா இருக்குன்னா யார சொல்றாங்க, யார் நல்லா இருக்காங்கன்றாரு. ஒரு கட்சியில மீதி நிர்வாகிகள் நல்லா இருக்காங்கல்ல, சோ எல்லாரையும் இப்ப வந்து வம்புல மாட்டி விட இப்படி பேசுறாரு. எல்லாரையும் வம்புல மாட்டி விடுறதா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரமேஷ் சார். வணக்கம் மோகேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆராசா அவர்கள் வாவு சிதம்பரனாரை பற்றியான விமர்சனம் வைத்ததும் பலர் அதிருப்தி தெரிவித்திருந்தாங்க. அதில் நீங்களுமே மிகப்பெரிய அதிருப்தியை சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தேன் அதை. வாவு சிதம்பரனார் தன்னுடைய மகனுக்காக பெரியாரிடம் வேலை கேட்டு கெஞ்சினார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வாவுசியின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் செக்கிழுத்து செம்மல், அதே போல கப்பலோட்டிய தமிழன், சுதந்திர போராட்ட வீரர், அவர் ஒரு மாபெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வரலாற்றில் அவரும் வறுமை நிலையில் வாழ்ந்தார்ன்றது பதிவாயிருக்குல்ல. அப்படி ஒரு வறுமை நிலையில் இருந்த வாவுசி அவர்கள் இப்படி ஒரு நிலையை கேட்டார், அதை தான் வார்த்தைகளில் கெஞ்சினார்னு போட்டு பேசுறதுனால கோவப்படுறீங்களா? அதாவது 2G ராஜா அவர்களுக்கு இளம் வயதிலிருந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போனார். 10 ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்தார், சிறந்த வழக்கறிஞராக இருந்தார். ஆனால் வந்து அவர் உச்சத்துக்கு போன பிறகு கடந்து வந்த பதவியை மறந்து விட்டார். அதனால் தொடர்ந்து வந்து முதலில் வந்து ஜனாதன எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, திரு MG ராமச்சந்திரன் அவர்களை லூஸ் என்று கூறியது, கடைசியாக இப்போது வந்து வாபசி அவர்களை வந்து அது பெரியார் இடம் போய் வேலைக்காக தன் மகனாக கெஞ்சினார் என்று கூறுவது சிறிது கூட உண்மையல்ல. வாபசி அவர்களுக்கு தேவை என்று இருந்தால் மகாத்மா காந்தி அவர்களுமே கேட்டிருக்கலாம், அல்லது அவர் குருநாதர் வந்து பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற மகான்களுடன் தொடர்பில் இருந்தவர் வந்து இங்கே வந்து இவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. பொருளாதார நெருக்கடியில் இருந்தார், ஆனால் யாரிடமே வந்து அவர் கையேந்தவில்லை, அவருக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவருடைய அவர் சிறந்த வழக்கறிஞராக இருந்தார். அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் சிறை சென்றதுனால அவர் வழக்கறிஞர் பதவி என்றது பறிப்போனது. அது மீண்டும் அவருக்கு 1924 கிடைத்தது. அதாவது வாபசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவர் வந்து அவருடைய அப்பாவும் மகாகவி பாரதியார் அப்பாவும் ரெண்டு பேரும் வந்து இவர் ஓட்டப்பிடாரத்தில் சொந்த ஊர் வந்து வாவுசிக்கு ஓட்டப்பிடாரம். மகாகவி பாரதியார் அவர்களுக்கு எட்டயபுரம். இரண்டு பேருடைய அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள், இரண்டு பேரும் வந்து தொழிலதிபர்கள். அவங்க அப்பா வந்து சிறந்த வழக்கறிஞர், ஆனால் அவங்க அப்பா வந்து வாவுசி அப்பா வந்து வாவுசிக்கு நேர் எதிரானவர், பணக்காரர்களுக்கு மட்டும் வழக்கறிஞராக இருந்தார். அவர் வந்து மகன் வந்து தந்தைக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறந்த வழக்கறிஞராக ஓட்டப்பிடாரத்தில் துவங்கி தூத்துக்குடியில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சுதேசி கொள்கையை வந்து பின்பற்றி ஏழைகளுக்கு, அதாவது பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னர் காலத்திலேயே வந்து கடல் வாணிபத்தில் வந்து தமிழகம் வந்து சிறந்து விளங்கியது. மூவிந்தர் ஆட்சி காலத்திலேயே அவர் வந்து மகாகவி பாரதியும் இவர் வந்து ரெண்டு பேருடைய அப்பாவும் சிறந்த நண்பர்களாக இருந்த காரணத்தினால்
இரண்டு பேருக்கும் நட்பு நீண்ட நெடிய நட்பு ஏற்பட்டது. ரெண்டு பேருக்குமே வந்து சுதந்திர உணர்வு வந்து அதிக மேலோங்கி இருந்தது. தன்னுடைய குடும்பத்தை விட நாட்டுப்பற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் ராசா மாதிரி தன்னுடைய சுயநலம் இல்லாமல் சுதந்திரத்திற்காக மட்டுமே இந்திய மக்களின் விடுதலை போராட்டத்துக்கு போராடிய இரண்டு பேரும் முக்கியமான நபர்கள். மகாகவி பாரதியாரும் வாவுசியும் நெருங்கிய நண்பர்கள். அவங்க அப்பா ரெண்டு பேருமே தொழிலதிபர்கள். தொழிலதிபர்கள் அப்படின்றது அந்த பணம்ன்றது பொருளாதாரம்ன்றது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய இல்லை. ஏன்னா இவரும் ஒரு வழக்கறிஞர் இருந்தார். ஆராசாவும் ஒரு எளிய நிலையிலிருந்து வந்தவர் தான். அவர் வந்து சாதாரண ஒரு குக்கிராமத்திலிருந்து பெரிய பதவி 10 ஆண்டுகள் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார். பல உச்சத்தை தொட்டார். ஆனால் இன்று வந்து அவருக்கு வந்து அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அவ்வளவும் திமுகவுக்கு எதிராகவும் திமுக வாக்கு வங்கி சரிவை நோக்கி செல்வதற்கு ஒருவேளை வேற எதிர்கட்சியோட தொடர்பில் உள்ளாரா என்றும் தெரியவில்லை. ஒவ்வொரு சட்டமன்றத்தின் பதிலாக இவரால் ஒரு 10,000 ஓட்டுகள் இழப்பு இருக்கு. கண்டிப்பாக இது உள்ளாகும். வரப்போறவங்க எல்லாரையுமே வந்து அந்த ஒரே காரணத்தில் எல்லாரையும் நான் எடுத்து பேசுவேன் கழுப்புவேன்ற மாதிரி அனைத்து சமுதாயத்தையும் இழிவாக பேசுவது, பிராமணர்களை இழிவாக பேசுவது. வாவசி வந்து எந்த சமயம் அவர் வந்து விடுதலை போராட்ட தியாகியை தவிர அவருக்கும் பிள்ளைமார் சமூகத்துக்கும் எந்த வித இதுவும் கிடையாது. அவர் பிறந்தது வந்து எல்லாருக்கும் வந்து பிறக்கும் போது அந்த யாருமே கேட்டு போறாங்க இந்த சமுதாயத்தில்ன்ட்டு. இப்போ நீங்க ஒரு சமுதாயம் நான் ஒரு சமுதாயம் நம்ம ரெண்டு பேரும் கேட்ட நம்ம ஜாதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்போ வாங்குறாங்க? நம்ம அப்பா இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் இருந்து நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும். நீங்க வந்து ஒரு இதில் இருக்கு, நான் ஒரு இதில் இருக்கிறேன். இதை வந்து வாவசி வந்து பிள்ளைமார்கள் வந்து அதனால வந்து அவர் தூக்கி தலையில கொண்டாடுறாங்களாம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து 1906 இரண்டு கப்பல்களை வந்து அதாவது தமிழ் மக்கள் வந்து ஏன்னா வந்து அன்னைக்கு நாடு வறுமை நோக்கி சென்று கொடுத்த ஆங்கிலேய பேரில் பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலை இருந்து இங்கே வந்து பிழைக்க முடியல. அதனால வந்து தூத்துக்குடியிலேருந்து எல்லாம் வந்து கொழும்பு நோக்கி இலங்கையை நோக்கி படையெடுக்கிறாங்க. போயிட்டு வர்றதுக்கு வந்து பணம் வசதி இல்லை. அதனால் அதுக்காக வந்து இங்கேருந்து அவங்க அங்கே போய் பிழைக்கட்டுமேன்ற ஒரு காரணத்துக்காக இவர் பம்பாய் சென்று இரண்டு கப்பல்களை வாங்க போகிறார். அப்போயே சொல்லிவிட்டு செல்கிறார், வந்தால் கப்பலோடு வருவேன் இல்லை உயிரோடு வரமாட்டேன் என்று கூறி சென்ற ஒரு வாபசி. ஓகே, அவருக்கு உதவி பண்ணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 ஐயங்கார்கள் வந்து ஏன்னா அவர் வாங்கின ஒவ்வொரு ரூபா யார் யார்கிட்ட வாங்கினாரோ அந்த இதில் வந்து அவர் புக்லேயே வந்து சுதேச மித்திரன் நாதில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எஸ்டி கிருஷ்ண ஐயங்கார், கே ஆர் வெங்கட்ராமையர், பி கே ராமையர் இவர்கள்லாம் வந்து அவர் உயிரோட இருந்தது கூட சொல்லலை. தன்னுடைய சொத்து இது அந்த கப்பல் வாங்குறதுக்கு மறைமுகமாக சுதந்திர போராட்டத்துக்கு யார் யாருடைய பங்கெல்லாம் இருந்தது, அதாவது யாருமே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து யாருமே தன்னுடைய பேர் முன்னோடியோ இப்போ மாதிரி வந்து போஸ்டர் கலாச்சாரம் பேனர் கலாச்சாரம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இல்லை. ராஜா மாதிரி நம்மளுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் வேணும், அதனால் வந்து நம்ம யாரும் இது பண்ணுறது இல்லை, அதனால் யாரையாவது வம்பெடுத்தால் தான் நம்மளை வந்து ஹைலைட் ஆகும். இல்லை, வாவுசி கூட அவர் திட்டமிட்டு சொல்லணும்னு நினச்சி சொல்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? எப்படி? அதாவது பெரியாருக்கும் வாவுசி அவர்களுக்கும் அதாவது பொதுக்கூட்ட மேடையில் ரெண்டு பேரும் சந்தித்து உள்ளார்கள். பெரியார் பெரியார் அல்ல இவேரா ராமசாமி ஐயா அவர்கள் அவருடன் வந்து இவரும் காமராஜர் அவர்களும் வந்து பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் வந்து வாவுசி அவர்களுக்கு எந்த காலத்திலும் அவர் யாரிடையும் வந்து அவருடைய ஏன்னா அவருக்கு கொடுத்த உலகநாத பிள்ளை திளையாட உலகநாத பிள்ளை என்று மகாத்மா காந்தி அடிகளிடையே 5,000 ரூபா கொடுத்தார். எப்போ 1908 அவங்க குடும்பம் கஷ்டப்படும் போது அந்த பணத்தையும் வந்து மகாத்மா காந்தி இவரிடம் கொடுக்கவில்லை. இவர் 1900 காங்கிரஸ் மாநாட்டுக்கு செல்லும் போது மகாத்மா காந்தி கிட்ட இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்தாலும் ஆமாம் கொடுத்தாங்க நான் மறந்துட்டேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வேணா இப்போ வந்து நான் சொல்கிற இடத்துல வாங்கிக்கிங்கனார். அது மாதிரி வந்து வேணுனாக்கா அவர் கொடுக்கறதுக்கு வந்து வாபசி வந்து கேட்டிருந்தாக்கா கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க. அவருடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா முதல் ஒய்ஃப் வந்து பிரசவ வழியில் இறந்துடுறாங்க. வாவசியுடைய முதல் ஒய்ஃப் இருந்துறாங்க. ரெண்டாவது ஒய்ஃப் வந்து அதுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு 4 மகன்கள் அதில் ஒரு மூத்த மகன் வந்து இளம் வயதிலேயே இறந்துறாரு. மீதி 3 மகன்ல வந்து ஒருத்தர் வந்து அமெரிக்கன் தூதரகத்துலேருந்து வேலை பார்க்குறாரு. இன்னொரு மகன் வந்து லாவேசன்ற பேர் வைக்கிறாரு. அதை ஏன் வைக்கிறாருன்னா அவர் வந்து வழக்கறிஞர் பதிவு பதிவு போனதுக்கப்புறம் 1924 மீண்டும் வந்து லாவேசன்றவர் வந்து இவர் ஏன்னா அவர் திருநெல்வேலியில் 1906 வந்து திருநெல்வேலியில் கலெக்டராக இருக்கார். அப்போ வந்து இவருடைய நேர்மை இவருடைய வழக்கறிஞர்கள் வந்து திறம்பட செயல்பட்டது. நீதிபதிகளுடன் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவருக்கு அந்த 1924 வந்து திறந்த இதை வந்து திருப்பி கொடுக்குறாங்க, வழக்கறிஞர் இதை கொடுக்குறாங்க. அதில் வந்து மீண்டும் அவர் வழக்கறிஞராக 1924 அதில் அவருடைய இதை பார்த்தீங்கன்னா வாவுசியுடைய கப்பல் ஆரம்பித்ததில் வந்து ஏழை மக்களுக்காக சரக்கு கப்பலும் 1150 சாதாரண கட்டணத்தில் உள்ள ஜென்ரல் கிளாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அங்கேயும் அந்த அப்போ அந்த காலத்தில் அன்றைக்கும் இருந்தது. அப்போ வந்து ஆங்கிலேய கப்பலில் இப்போ வசதி
அதிகமாக இருந்தது. இவங்களும் அதுக்கு போட்டியாக கொண்டு வந்தார் இவர். இவருனால வந்து அவங்க இவர் கப்பல் வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டவர். வெள்ளக்காரனுக்கு எதிராக இந்தியாவிலேயே முத முதல் கப்பல் ஓட்டிய தமிழர் வந்து இவர் தான். ஆமாம், இவருடைய வர்த்தகத்தில் வந்து என்ன பண்ண ஒழிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வெள்ளக்கார கப்பல் வந்து கட்டணம் இல்லாத பயணி கப்பலில் விடுறாங்க. அதாவது இவருக்கு வந்து ஏன்னா இவரால் அந்த அளவுக்கு ஆங்கிலேயர் சேர்த்து போராட முடியல வியாபாரத்திலேயே. ஓகே, ஏன்னா இவர் ஒவ்வொன்றும் பண்ணவும் அவங்க வந்து கட்டணம் இல்ல கப்பலில் கொண்டு வராங்க. இலவச கட்டணம் மாதிரி எப்போயும் இலவச கட்டணம் ஆங்கிலேயர் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே வந்து இவரை வந்து எப்படியாவது இவரை வாபசியை காலி பண்ணுறதுக்காக இவர் வந்து இவர் மேலே வந்து இரண்டு வழக்கு போடுறாங்க. ரெண்டு வழக்கில் வந்து இவருக்கு வந்து 40 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது ஆங்கிலேயர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அதுக்கு 20 வருஷம், சிவாவுக்கு வந்து சுப்பிரமணிய சிவாவுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்ததாக 20 வருஷம், 40 வருஷம் சிறை தண்டனை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. கடும் காவல் தண்டனை கொடுக்குறாங்க. அதில் வந்து கோயம்புத்தூர் சிறையில் முதல்ல அடைக்கிறாங்க. அந்த சிறையில் இருந்தபோது இவர் வந்து செக்கு இழுக்கிறத வச்சது கொடுமைப்படுத்தி இவரை கை விலங்கு கால் விலங்குலாம் போட்டு கொடுமைப்படுத்தினது. ஆராசா மாதிரி ஜெயில திகார் செயலில் வந்து புக்கு படிச்சுன்னு இவரெல்லாம் வந்து அடி வாங்கி உத வாங்கி சிறையில் வந்து இவருக்கு பட்ட கஷ்டங்களை வந்து சிறை கைதிகளே பார்த்து இவருக்கு வந்து சிறை கைதிகள் கூட வாவுசி அவர்களுக்கு வணக்கம் சொன்ன காரணத்திற்காக அவர்கள் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அதனால் கலகம் ஏற்பட்டது. அந்த சிறை அதிகாரியை வந்து கொலை செய்யும் என்று கைதிகள் முயற்சி பண்ணும்போது கூட வாவுசி அவர்கள் அதை தடுத்து அந்த அதிகாரியை காப்பாற்றுகிறார். அதை அவர் வந்து அதுக்கப்புறம் சிறையில் பட்ட துயரத்தினால 1912 இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால் மக்கள் போராட்டம் அதிகமாக எழுச்சி இருந்ததுனால இவர் 1912 இவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவருடைய சொத்து எல்லாமே வந்து கப்பல் எல்லாமே வந்து யார்கிட்ட யாருக்கு எதிர்த்து அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பித்தாரோ அந்த கப்பல் வந்து அப்போ இவர் உள்ளே இருந்ததுனால அந்த கப்பல் அதே ஆங்கிலேயர்களிடையே போய் சேர்ந்தது. அதுலேயே அவர் வந்து மன உளைச்சல் இருந்தார். 1912-20 சென்னையில் வந்து கிருஷ்ணாவில் கெரோசின் வியாபாரம் பண்றாரு. சென்னையில் சிந்தாரிப்பட்டியில் வந்து கெரோசின் வியாபாரம் பண்றாரு. மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்றாரு. ஏன்னா அவருடைய இறக்க குணத்தினால அவரால் வந்து மக்கள்கிட்ட வந்து அது வியாபாரத்தில் வந்து அவரால் சந்திக்க முடியல. பல நூல்களை எழுதுறாரு. திருக்குறளில் வந்து அவர் வந்து அதிகமாக பிடித்தது நேசித்தது திருக்குறள், கம்பராமாயணம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐயா அவர்களுக்கு எந்த நூலகம் பிடித்ததோ அதே இது வாவசி அவர்கள் அன்றே திருக்குறளை பற்றியும் கம்பராமாயணம் பற்றியும் ஆராய்ச்சி செய்து 1933 தூத்துக்குடியில் முத முதலாக கம்பரின் கழகம் ஆரம்பித்த 4 முக்கியமானவர்கள் திரு வாவசி அவர்கள் வருவார். 1933 அவர் இறக்கும் முறை கம்பராமாயணத்தை பற்றி சொற்பொழிவும் அது ஒன்றையே அவர் கடைபிடித்து வந்தார். ஓகே ஓகே. அது மாதிரி அவருடைய வாவசியுடைய வரலாறு வந்து தெரியாத ராசா தெரியும் அவருக்கு. ராசா வந்து படிக்காதவர் கிடையாது, நல்ல அறிவாளி, எல்லா நூலையும் படிக்க தெரிந்தவர். ஆனா வந்து அவருடைய உச்சில இருக்கிறதுனால எல்லாரையும் வந்து அவரு இழிவா பாக்குறாரு. அதே மாதிரி பிராமணர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பிராமணர்களை வந்து அவரு வீரமணி சுப வீரபாண்டியன் இந்த 3 பேரும் வந்து பிராமணர்களை போய் வந்து இழிவா பேசுறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பிராமணர்கள் வந்து 1% தான் இருக்காங்க. 4% இருந்த பிராமணர்கள் இந்த 1% ஆகிட்டாங்க. பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேத விற்பனர்களாக இருந்தாங்க, அறிவார்ந்தவர்களாக இருந்தாங்க, மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல. இன்றைக்கி அக்ரகாரம்ன்றது தமிழ்நாட்டில் எங்கேயுமே அக்ரகாரமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதாவது திராவிட மாடல் ஈவரா அவர்களுடைய கொள்கையினால் அவங்களை பூனலாக இருக்கிறேன்னு சொல்லி இது பண்ணி அவங்க 3% ஃபாரின் போயிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தென் தமிழகத்தில் போனீங்கனாக்கா கோயிலில் மாற்று, அதாவது ஒரு கோயில் சன்னதியில் பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி, உற்சவர் சன்னதி, தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதினு இருக்கும். இப்போல்லாம் ஒரு சன்னதியில் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் இருக்காங்க. மாற்று சன்னதிக்கு கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பிராமணர்கள் வந்து பற்றாக்குறை கோயில்களோட எந்த பிராமணர்களாக வந்து இது வரைக்கும் வந்து ஒயின் ஷாப் நடத்தியிருக்காங்களா, இல்லை பார் நடத்தியிருக்காங்களா, இல்லை வந்து கஞ்சா கடத்துறாங்களா, இல்லை பெண்களை கடத்தின்னு போய் வியாபாரம் பண்ணுறாங்களா, இல்லை எந்தாவது பிராமணர்கள் வந்து எதிர்ப்புன்றது, அதாவது பெரியார் வந்து அது பிராமணர் எதிர்ப்புன்றதை வச்சு காசு சம்பாதிச்ச இந்த வீரமணிக்கு வந்து வேற பொழப்பு கிடையாது. அவர் ட்ரஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக அவரும் சுப வீரபாண்டியன் இவங்களெல்லாம் வந்து வேற பற்றி பேச முடியாது. திராவிட மாடல் பற்றி ஏதாவது ஒரு கொள்கை, திராவிட மாடல்லாம் என்னங்க, அதாவது எல்லாருமே வந்து வாவசி எடுத்திங்கனாலும் சரி, மகாகவி பாரதியார் இவங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து தேசப்பற்றோடு இருக்காங்க. தேசப்பற்றோட தமிழ் வாவுசி அவர்கள் வந்து ஜெயிலிருந்து வந்த பிறகு தமிழ் பற்றுக்கு மாறுறாரு. முதல்ல விடுதலை போராட்டத்துக்காக போராடுறார், அப்புறம் தமிழ் பற்றில் வந்து தமிழ் நூல்கள் எழுதுறாங்க, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. இவங்கெல்லாம் மகாகவி பாரதியார் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் ஆராசா, வீரமணி, சுபவீரபாண்டியன்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து எப்படி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு திராவிட மாடல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன டாஸ்மாக் கலாச்சாரம், கஞ்சா சாக்லேட்டு, இல்லை திராவிட மாடல்னு அவங்க சொல்கிறது வந்து சமூக நீதி சமத்துவம்ன்றாங்க. சமூக நீதி சமத்துவம்னா என்ன அதுக்கு அர்த்தம், எல்லா சமூகமும் சேர்ந்தது தானே? ஆமாம்.
இதில் வந்து ஆராசா போன்றவர்கள் வந்து எல்லா சமுதாயத்தையும் இழிவாக பேசுறது வந்து முதல்வர் கேட்டுக்கொண்டு ரசிக்கிறாரா? இது இல்லை வந்து அவர் அந்த இடத்துல எங்கேயுமே ஆராசாவை ஊக்கப்படுத்தல. ஆராசா ஊக்கப்படுத்தலாம், இது கட்சி மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க, நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன், ஒரு தொழிலில் இருக்கேன், நம்ம வந்து ரெண்டு பேர் பேச முடியுமா? நம்ம வாயில் வந்து பேசினா அடுத்த நாள் நம்ம வேலையில் இருக்க முடியுமா? சரி, இப்போ கட்சி இப்போ ஒரு துணை பொது செயலாளர் இருக்கேன், சாதாரண தொண்டர் இல்லை. நீங்கள் சைதாப்பட்டியில் ஒரு தொண்டர் வந்து மகளிரை பற்றி இழிவாக பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க மேலே ரெண்டு நாள் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம், மூணாவது நாள் சேர்த்துக்கின்றது இல்லை. அதாவது இப்போ திரு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களை லூஸ் என்று கூறுகிறார். எம்ஜிஆரை பற்றி இவருக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கைகளை பற்றி என்ன தெரியும்? இன்றைக்கி அண்ணாதிமுகவில் பொதுமக்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுனதால் வெகுண்டு எழுந்திருக்கார்கள். இதனால வந்து இன்னமும் கிராமத்தில் வந்து எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறான் என்று நம்புகிற மக்கள் இன்றும் கிராமத்தில் இருக்கிறார்கள். அதுமில்ல எம்ஜிஆருடைய பற்றி அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அவர் அமெரிக்க ஹாஸ்பிட்டலில் போய் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தது மட்டும் தான் தெரியும், புரூக்லின் ஹாஸ்பிட்டலில். ஆனால் அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்து இங்கே சென்னை வந்தவொடனே அவர் பதவியேற்ற பிறகு முதல்ல செய்த நல்ல காரியங்களை வந்து இன்றைக்கி பல லட்சம் பேர் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எம்ஜிஆருடைய இதில் தனியார் கல்லூரி, அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் மட்டும் இருந்தது. தமிழ்நாட்டிலே ஒரே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய இது வந்து சுகாதாரத்துக்கு நல்லா வரணும், படித்த இளைஞர்கள் வந்து நல்ல நிலைமைக்கு போன்றதுக்காக முத முதல்ல தனியார் கல்லூரிகளை ஊக்கப்படுத்தி தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்து தனியார் நிகர்நிலை பல்கலைகளுக்கு அனுமதி கொடுத்தது திரு புரட்சித் தலைவர்கள். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கோடி பேர்கள் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இருக்கிற இன்ஜினியர் படிக்கிற பட்டதாரிகள்லாம் யார் மூல காரணம்? திராவிட மாடல் அல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய, அவர் பிஜேபியில் இருந்த மத்திய அமைச்சராக இருந்த திரு டாக்டர் முரளிமனோகர் ஜோஷி அவர்கள் வந்து எல்லா நிகழ்நிலைப்படுகிறதுக்கும் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்பொழுது உள்ளது இது மாதிரி இல்லை. இந்த பத்து வருஷம் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி இல்லாமல் பிஜேபி அரசாங்கம் வந்து அன்றே வந்து இந்திய மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் சென்று நல்ல பொசிஷனுக்கு வரன்றதுக்காக தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்காத காரணமே எல்லாரும் அதிகமான படிப்பு அறிவு ஒன்று, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்றைக்கி ஃபாரினில் இருக்காங்க. இதுக்கு மூல காரணம்லாம் வந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் பிஜேபியில் இருந்த முரளிமனோகர் ஜோஷி அவர்களும் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஐயா திராவிட இயக்கம் திமுக காரணம் இல்லையா? ஆராசாவுக்கு அந்த கோபம் கூட தங்களுடைய தலைவர்கள் அண்ணா கலைஞர் பெரியார் அதையெல்லாம் பதிவு செய்யணும்னு நினைக்கிறார் போல. அண்ணா அவர்கள் வந்து முதல்வரான ஒன்றரை வருஷத்துலேயே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டார். அதோட வந்து ஒரு நாள் அண்ணாதுரை வந்து நான் எதுவும் சொல்லுவதற்கில்லை. அண்ணாதுரை வந்து சிறந்த மனிதர், நல்ல சமுதாயப்பற்றுள்ளவர். அவர் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கம் என்று கூறியவர். இவர்கள் மாதிரி எல்லாத்தையும் வந்து திராவிட மாடல்ன்றது, அதாவது தன்னால் அதை எம்ஜிஆர் நேற்று நிலையில் ஒரு பாட்டு பாடுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்று தம் மக்கள் நலம் என்று கருதுவார் என்று யார் சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும். அதே இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுயமரியாதை சுயமரியாதை என்ன சுயமரியாதை ராஜாக்கு இருக்குது? உதயநிதி வந்து உற்சவர், ஸ்டாலின் வந்து மூலவர், இது வந்து சுயமரியாதையா? நீங்கள் சுயமரியாதை சிந்தனை உள்ளவர் தானே? பெரியார் வந்து என்ன கற்றுக் கொடுத்தாரு உங்களுக்கு? சுயமரியாதை பற்றி கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் வந்து முதல்வர் வாரத்துக்கு வந்து கலைஞர், அதுக்கடுத்து பார்த்தா திரு முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், இப்படி தான் போகுமா குடும்பத்தில்? அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு யாருக்குமே வந்து தகுதி கிடையாதா? சரி, இதே எடப்பாடி தாயை பற்றி அதே மாதிரி வந்து இவர் ஆராசா கூறினார். அதாவது வாயிலிருந்து வர்றது வாய் கொழுப்புன்னு வாங்க கிராமத்தில், அது மாதிரி அவருக்கு அதிகமாக இருக்குது. அது வந்து அதாவது அவர் பேச பேச திரு அண்ணாமலை அவர்களை வந்து இவர் வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு. ஆனால் வந்து அண்ணாமலை எங்கேயோ உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இவங்க பேச பேச எங்களுக்கு வந்து கொள்கை பரப்பு சார் யாருமே இல்லை, ஆராசா தான். ஏன்னா வந்து அவர் வந்து எல்லாரையும் பேச பேச அது வந்து எல்லாமே எங்களுக்கு ஓட்டா மாறின்னு இருக்கும். அதாவது எடப்பாடி தாயை பற்றி போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் கொங்கு பெல்ட்டில் வந்து எந்த அளவுக்கு திமுக தோல்வி விட்டுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு எடப்பாடி அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசியது கொங்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு உணர்ச்சி ஏற்பட்டதோ அதே பாதிப்பு வந்து இப்போ திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியதற்காக பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு தோல்விக்கு முக்கிய காரணமாக ஆராசா அமைவார். கட்டுப்படுத்தாவிட்டால் ராசா ஆராசா இவர்களை மட்டுமில்லை பல பேர்களை வந்து இன்னும் பேசிக்கொண்டே தான் இருப்பார். ஓகே, ஆராசாவின் விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அரசியல் ரீதியாக அவர் எல்லாமே வந்து பிஜேபி மீதான தாக்குதலை சரியாக சொல்கிற மாதிரி இல்லையா? நீங்கள் இடி வாங்க ஐடி வாங்க நாங்கள் தயார் நாங்கள் தயார் வெளிப்படையாக இருக்கோம் அப்படின்றாருல்ல, ஏற்கனவே எதிர்கொண்டவர் தானே அவர் 2G வந்து அவரே போய் தன்னை நிர்பராதின்னு சொல்லி நானே கூண்டுக்குள்ளே ஏறுறேன்னு ஏறினவர் தானே. ஆராசா வந்து 2G கேஸ் வந்து இன்னும் முடியலங்க, ட்ரையல் கோர்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. சரி, இன்னும் ஹைகோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட்டு முடிஞ்சு இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அது ஏன்னா இன்னும் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் வந்து ட்ரையல் கோர்ட்டு ஜட்மெண்ட் கரெக்டாக ஹைகோர்ட்டு கரெக்டான்றதை அது ஊழல் நடந்ததா இல்லையான்றத, அதனால் ஊழல் நடக்கலைன்னு ஆகிடாது. சரி,
ஏன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் வந்து இருக்காருன்னா அது காரணம் என்னன்றது மக்களுக்கும் தெரியும், 2G வழக்கை பற்றி கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவர் வந்து இது இன்கம் டேக்ஸவா இடிவான்றனாக்கா அவர் வந்து எதுக்காக கூப்பிட்றாருனாக்கா அவருக்கு நிறைய பேர் திமுகவில் இருக்கிற முக்கியமானவங்களாம் அவங்க பிடிக்கல. அவருக்கு யாரும் பிடிக்கல, அவரும் அது வந்து அவர் மனசுக்கு தான் தெரியும். ஏன்னா சீனியர் மந்திரிகள் எல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப கோபம் போல இருக்குது, நான் மட்டும் பதவி இல்லாமல் இருக்கிறேன், நீங்களாம் இதுக்கு பதவியில் இருக்கிறீங்க, அதில் வாங்க வாங்கிட்டு ஒருத்தர் இதே மாதிரி தான் கூப்பிட்டாரு. இன்கம் டேக்ஸு இடி வாங்கினார், இடி வந்தோடனே அப்புறம் வந்து முதல்ல வந்து சிபிஐ வாங்கினார், அடுத்து இன்கம் டேக்ஸ் வாங்கினார், இடி வாங்கினார், யார் உற்சவர் தான் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வந்தோடனே இடி உதயநிதியா, அப்போ உதயநிதி அவர் தான் திமுக வந்து சீக்கிரமாக கட்சியவே மூடிட்டு போகிறதுல ஒரு முக்கியமானவராக பங்கு வகிப்பார். அவர் யார்? உதயநிதி. ஏன்னா ஆராசாவும் இவரெலாம் வந்து ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அதாவது வந்து திரு பாரதபுரம் திரு நரேந்திர மோடியை பற்றி திரு உதயநிதி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலையோ கடந்த பாராளுமன்ற தேர்தலையோ இவர் பேசுகிற கிராமத்து சபைக்கு வந்து இவர் பேசுன வீடியோலாம் இன்னும் இருக்குது. திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து நீங்கள் வந்து உச்சத்தில் இருக்காங்க. மீண்டும் வந்து இப்போ 400 தொகுதிக்கு மேலே 450 தொகுதியை மேலே இன்றைக்கி வந்து பாரதபுரம் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. என்ன சார் 400 450 மொத்தமே 543 தான். 543 தான் சார். காங்கிரஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றது எங்களுடைய கொள்கை. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதாவது காங்கிரஸ் இல்லைன்னா திமுக இருக்குது. திமுக 40 போக போகுது. மம்தா பானர்ஜி வருவாங்க, அகிலேஷ் யாதவ் வருவார், அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார். இல்லை எல்லாருமே நீங்கள் சொல்கிறதுக்கு ஏன்னா உங்களுக்கு நேரம் கருதி அதிகமாக சொல்ல முடியாது. தமிழகத்தில் மட்டும் சொல்கிறேன், தமிழகத்தில் இருந்து மக்களை போய் நீங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்திருப்பீங்க. அதாவது சேகர்பாபுனால எப்படி எப்படி ஓட்டு குறையுதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. திருத்தணி கோயில் போங்க, திருச்செந்தூர் கோயில் போங்க, உள்ளூர் எல்லா பழனி கோயில் ஆடும் எல்லா ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலலாம் வந்து உள்ளூர் மக்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குவாங்க. சரி, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அந்த 2 மணி நேரம் கூட இவர் சேகர்பாபு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உள்ளூர் மக்கள் திமுக மாவட்ட செயலாளரே கேளுங்க, அந்த திருத்தணி கோயில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பேர் சொல்ல விரும்பல. ஓ, திமுக மாவட்ட செயலாளரே சொல்லுவாருன்றீங்க? அவங்களே சொல்கிறாங்க இது மாதிரி வந்து லோக்கல் மக்களுக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுக்காம எங்கள் நாங்கள் தான் ஓட்டு போய் கேட்குறோம், இவங்க ஓட்டு போய் கேட்க போகிறதில்ல. ஆராசா உட்காந்து பேசிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் வந்து பொது மேடையில் போயிட்டு போய் ஓட்டு கேட்க போகிறது யார் போகிறது? கட்சி கீழ்மட்டத்தோடனும் நிர்வாகி தானே போவாங்க. நீங்கள் வந்து அடிப்படையே அதாவது ஏன் அந்த 2 மணி நேரத்தை இது பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, ஏன் கொடுக்கறது இல்லை திரு சேகர் பாபு? அது அவருக்கு தான் அந்த காரணம் தெரியும். சரி, ஏன்னா எந்த கோயிலுமே இங்கே நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து லோக்கல் மக்களுக்கு நல்லா ரெகுலராக கோயிலுக்கு போகிறோம். திருத்தணி, திருச்செந்தூர், அறுபடை வீடு மேலே எல்லா கோயிலுக்கும் நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறோம். எல்லா கோயிலையும் உள்ள அங்கே மக்களுடையது இந்த 2 மணி நேரம் வந்து லோக்கல் மக்களுக்குன்னு கொடுக்குறது என்னங்க பிரச்சனை? இது வாயிலாவது நீங்கள் உங்களாலையாவது இதை கேட்ட பிறகாவது அந்த லோக்கல் மக்களுக்கு அப்படியாவது அவங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் கிடச்சின்னா எங்களுக்கு புண்ணியம். ஓ, அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் இந்த சொந்த ஊர் மக்கள் போயிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாரும் மாதிரியும் தான் அவங்களும் போகணும். இது வரைக்கும் முன்னாடி இருந்ததுங்க. ஓகே, 2021 முன்னாடி வரைக்கும் அண்ணாந்தேயம் காட்சி வரைக்கும் எல்லா கோயிலும் அனுமதிக்கப்பட்டது. ஓகே, ஆனால் இவங்க வந்து அதை நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் உள்ளூர் மக்கள் வந்து ஒன்றும் அவங்க வந்து எங்க திருத்தணி திருச்செந்தூர் மாதிரி சில இடங்கள்லாம் முக்கியமான எல்லா முக்கியமான கோயிலுங்களையும் சார் சாதாரண லோக்கல் பார்சாரதி கோயில் பார்சாதி கோயில் கிடையாது சார். அதுக்கு அந்த மாதிரி கிடையாது, எப்பனாலும் போகலாம் எப்பனாலும் வரலாம். இங்கெல்லாம் வந்து ஏன்னா முக்கியமான கோயிலில் வந்து கூட்டம் அறுபடை வீடுகள் இது மாதிரி முக்கியமான கோயில்கள்லாம் வந்து இது லோக்கல் உள்ளவங்களுக்கு அவங்களுக்குன்னு அந்த டைம் ஒதுக்கியிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சரி, அது மாதிரி ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாட்டம் இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு, அதாவது கலாச்சார சீரழிவு, அதாவது தமிழ்நாட்டுடைய மதுபோதை என்பது ரொம்பவே அதாவது இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்கள், நீங்களும் வந்து கிராமத்தில் இருந்தீங்க, நானும் கிராமத்துலேருந்து வந்தோம். நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நான் உங்கள் வயசு எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்களாம் வந்து 28-30 வயசில் இருப்பீங்க, எனக்குலாம் 57 வயசாகுது. நாங்களாம் வந்து சேலத்தில் வந்து குக்கிராமத்துலேருந்து வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் வந்து மாடு வந்து 4 மணிக்கெலாம் மாடு ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. பாசனம் வந்து காலைல 5 மணிக்கெலாம் பாசனம் ஆரம்பிச்சுட்டு விவசாயன்றது 6 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுடுவாங்க. 6 மணிக்கு அது மேலே எல்லாருமே யாரையும் பார்க்க முடியாது. அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு வந்து ஆள் கிடையாது. நான் கூட வந்து பசுமாடு கோசல வச்சுருக்கிறேன், 15 மாடு கொஞ்சம் இடம் வச்சுருக்கிறேன். யாருமே வந்து ஒரு மாடை பார்த்துக்காத்துக்கு ஆள் வர்றது கிடையாது. ஆள் இல்லாமல் வந்து நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். இதுக்கு என்ன காரணம்னாக்கா எல்லாமே இலவசம். நீங்கள் வந்து டாஸ்மாக கொடுத்துட்றீங்க, டாஸ்மாகில் வந்து முக்காசி ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் வந்து சீரழிவுக்கு முக்கிய காரணம் சீக்கிரமே பணக்காரணான்ட்டு ஹெராயின் சாக்லேட், கஞ்சா சாக்லேட்லாம் இது எப்படி எப்படி கடல் வழியாகவும் கடத்தி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அது வந்து இன்றைக்கி உள்ள பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற இவங்கெல்லாம் வந்து சீரழிவு காரணம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தினசரி பார்த்தீங்கன்னா தினமலர்லேயும் தினத்தந்திலையும் போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூரில் படிக்கிற ஒரு மாணவி
ஒரு மாணவரோட வந்து லீவில் ஊட்டிக்கு போய் ரெண்டு பேரும் தண்ணியை அடிச்சிருக்காங்க. அது பத்தாதுன்ட்டு காளானில் வந்து விஷ காளான் எடுத்து போட்டு சாப்பிட்ருக்காங்க. அந்த பொண்ணு இறந்துடுச்சு. அதாவது இது மட்டும் இல்லை, சென்னையில் உள்ள நான் இதோட சொல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணால் போலீஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம். பாங்கோர ஹோட்டலில் தி பார்க் ஹோட்டல் பக்கத்தில் இந்த இதுலேருந்து பாங்கோர ஹோட்டல் பக்கத்தில் ரெண்டு மூணு பப்பு இருக்குது. நைன்த்து டென்த்து படிக்கிற பொண்ணுங்க எங்களெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், எங்களெலாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன்னா வந்து இதை வந்து போலீஸ் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. பெற்றோர்கள் வந்து சீரியல் பார்த்து சீரியல் பார்த்து இந்த சேனல் வந்து டிஆர்பி ரேட்டு, இந்த சேனல் வந்து பொம்பளைங்களை வந்து அதாவது அவங்களே வந்து பொம்பளைங்களை எப்படி கேவலப்படுத்த முடியுமோ, அதாவது வந்து கொலை பண்ணுறது, பாய்சன் வச்சு கொள்றது, மாமியாரை சாவடிக்கிறது, மாமியார் மருமகளை சாவடிக்கிறது, இது இந்த இதை தான் வந்து அதாவது சீரியல்கள் ஒரு பொழுதுபோக்கு சார். பொழுதுபோக்கு இல்லை சார், இது நாட்டுடைய சீரழிவு சார். இது ஒரு வீட்டில் சீரியலுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? அரசாங்கம் என்ன பண்ண முடியும் சார்? அரசாங்கம் தான் வந்து ஒரு அரசாங்கம் தான் வந்து மக்களுடைய சார். இப்போ வந்து சார் சீரியலால் நிறைய பேர் பொழப்பும் போயிட்டு இருக்கு சார். சில நடிகர்கள்லாம் அந்த சின்னத்திரை நடிகர்கள் சின்னத்திரை நடிகளை பாருங்க, இன்னைக்கு 8.25 கோடி மக்கள் இருக்காங்க சார் தமிழகத்தில். போலீஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் நீங்கள் உங்கள் பையன் வந்து இப்போ நீங்கள் இப்போ சேர்த்துறீங்களே தெரியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் போகிற பேரண்ட்டை கேட்டு பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த பையன் வந்து வீடு வந்து சேரணும், அந்த பையன் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு மாணவி போயிட்டு வர்றதுக்கு ஹாஸ்டலில் தங்குற மாணவிகளுக்கு இவங்களெல்லாம் எவ்வளோ பெற்றோர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். ஆனால் பெற்றோர்கள் வந்து நான் எதுக்காக சீரியலில் சொல்கிறேன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் கிடையாது. பெற்றோர்கள் வந்து சீரியல் பார்த்துன்னு இருக்காங்க, வீட்டில் வந்து ஒரு இப்போ ஆம்பளைங்களை வந்து இல்லை இப்போ இல்லை எந்த காலத்தில் ஆம்பளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து சம்பாதிக்க வீட்டில் வந்து அவங்களுக்கு உத்தியோகம், ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதுக்காக வந்து அவங்களுடைய லைஃபே வந்து குடும்பத்துக்கு நம்மளுக்கு பிடிக்காது. அது எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து தேவையில்லாத ஜனத்தை தான் நினைப்பாங்க. சரி, ஆனால் வந்து ஆண்களுடைய நிலைமை இது, எல்லாருடைய ஆண்களின் நிலைமை இதுதான். சரி, பெண்கள் தான் வந்து பெண்கள் தான் வந்து நாட்டிலேயே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாய்மார்கள் வந்து இரண்டு கண்களாக வந்து அங்கிலேருந்து இன்ன வரைக்கும் பாவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு மகனோ மகளோ தாய்கிட்ட தான் எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவாங்க, அவங்க மூலியமாக தான் எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பாங்க. ஆனால் இந்த தாய்களே வந்து குழந்தைய கூட பார்க்காம சீரியல் பார்த்துருக்கிறதுனால இந்த சீரழிவுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சேனல் ஆரம்பிச்சது. இன்னைக்கு எல்லா சேனலும் அதை பார்த்து காப்பி அடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு நைட்டு 12 ஒரு 8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த சேனலில் சீரியலுக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, நான் நாட்டில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியுமே எந்த கருத்துமே மக்களிடம் போய் சேராது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவும் இன்ஸ்டாகிராமும் யூடியூப் சேனலும் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் அதாவது குறிப்பிட்ட அதாவது பாதி பேராது என்னென்ன நாட்டில் நடப்புன்றே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தினசரி வந்து பேப்பரை படிக்கிறதுக்கு யாரும் பொருந்த முடியாது. மற்ற சீரியல்களின் பிறப்பிடமே ஏதோ அந்த குறிப்பிட்ட டிவி தான், குறிப்பிட்ட டிவி தாங்க. அந்த குறிப்பிட்ட டிவி நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அது யார் குடும்பத்தை சேர்ந்தது. ஏன்னா ஆராசா போய் பெரியார சொல்லி எங்கேயோ வந்து நீங்க அதாவது கலாச்சார அழிவுங்க இது. ஏன்னா நீங்க வந்து பப்ல போய் பாருங்க, 9th படிக்கிற 10th படிக்கிற பொண்ணுங்க இதெல்லாம் எப்போங்க, இதுக்கெல்லாம் யார் முடிவு எழுதுறது? போலீஸ் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா போலீஸ் எல்லாரும் குறை சொல்றாங்க, போலீஸ்க்கு வந்து ரெஸ்ட் கிடையாது, 2 லீவ் கிடையாது. சிசிபி மத்திய குற்ற பிரிவு இருக்கும், அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா விஐபி வரும்போது, ஏன்னா நாங்களாம் போகிறோம் மத்திய குற்ற பிரிவு சில நில வழக்குக்கு போவோம், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால முடிய ஒரு சின்ன டேபிள் 3 பேர் உட்காந்துருப்பாங்க. வந்து ஒரு எஸ்ஐ ஒரு டைப்பிஸ்டும் ஹெட் கான்ஸ்டபிள் ரேஞ்சில் 3 பேர் தான் இருப்பாங்க, உட்கார்த்து கூட உங்களுக்கு ஆள் இருக்காது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐபி யாராவது ஒருத்தர் வரானாக்கா உடனே டியூட்டி அங்கே 3 இது கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் போய் நிற்கணும், கோர்ட்டில் வழக்கு வரும், அதுலேயும் இவங்க தான் போய் நிற்கணும், அங்கேயும் கோர்ட்டில் போய் ஆஜரானோம், இந்த சிடிஎம் பார்க்கணும், மக்கள் வந்து இப்போ நீங்கள் கம்மி கொடுத்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்பீங்க என்ன வச்சுருவீங்க, மேலதிரி வந்து ரிவ்யூ மீட்டிங் போட்டு அவங்களுக்கு பண்ணுவாங்க. இது மாதிரி போலீஸ்க்கும் வந்து நிம்மதி கிடையாதுங்க. போலீஸ்க்கு வந்து ஏன்னா வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து போலீஸுக்கு வந்து சரியான சுதந்திரம் கிடையாது. ஸோ ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் கவனிக்கணுன்றீங்க? ஆமாம் சார். ஆராசா கூட இதையெல்லாம் பேசணுன்றீங்க? ஆராசா வந்து மக்கள் பிரச்சனையை பேசலையே சார். அவர் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து என்ன நல்லது பண்ணியிருக்காருன்ற ஆராசா அவர்கள் வந்து வெளிப்படையாக அவர் வெள்ளை அறிகிறார், நான் இந்த பிரச்சனையை தமிழ் மக்களுக்காக போராடி இருக்கிறேன், தமிழ் மக்களுக்கு இந்த செஞ்சிருக்கேன்ட்டு. தமிழ் மக்கள் வந்து சமுதாயத்தை வந்து திட்டுறதா சார் உங்கள் வேலை? ஒவ்வொரு ஜாதி சாமி அதாவது ஒவ்வொரு ஜாதியும் வந்து திட்டுறது, அவங்க வந்து கருத்து அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறதா ஒருத்தருடைய வேலை? நீங்கள் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்தீங்க. இதே வழக்கறிஞர்களை பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து பிராமண சமுதாயத்தை வந்து நான் இதுவாக சொல்லலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு முத்துசாமி சார் முத்துசாமி ஐயர்கள் வந்து சாதாரண குடும்பத்திலிருந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து முதல் உயர்நீதிமன்ற நீதிபதியானார், அவருக்கு வந்து செலவு வச்சுருக்காங்க. திரு பராசரன் வந்து ராமர் கோயிலுக்கு அப்பியரான சட்ட வல்லுநர்,
மூத்த வழக்கறிஞர், அவரை அவங்க அப்பா கேசவையங்கார், அந்த வம்சத்தில் வந்தவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி நீதியரசர்கள் வந்து வரி நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துலேயும் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோடலாம் பாருங்கள், அவங்க வந்து எந்த சமுதாயத்தை பற்றியும் பேச மாட்டாங்க. ஒரு நல்ல கருத்தை வந்து எல்லாருக்கும் நல்ல கருத்தை சொல்கிறது. திரு முத்துசாமி ஐயர் சிலையை வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார் கவுன்சில் என்ரோல் பண்ணுற எல்லா நீங்களாக இருந்தாலும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் அந்த முத்துசாமி சிலைன்னு வணங்கிட்டு போவாங்க. அந்த கலாச்சாரம்லாம் வந்து இன்றைக்கி போயிடுச்சு. ஏன்னா வந்து திராவிட மாடல் என்று 53 வருஷத்தில் அதாவது பெரியாருடைய சிந்தனைன்னு சொல்லி சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா, திரு காமராஜர் நம்மலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காமராஜர் வந்து நான் பார்க்கல, அதுக்குள்ளே நாங்கள் முடிகிற ஸ்டேஜில் அவர் வந்த அது மாதிரி போன்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காலத்தில் என்றைக்கு காமராஜரை வந்து விருதுநர்களை தோக்கடித்தாங்களோ அன்றைக்கே தமிழ்நாட்டுடைய அழிவு ஆரம்பிச்சிச்சு. இப்போ 53 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அதை வந்து தமிழக மக்கள் வந்து இந்த போதை கலாச்சாரம் சமூக சீரழிவுலேருந்து கலாச்சார சீரழிவுலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக இன்றைக்கி உருவெடுத்தக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். தமிழகத்தில் வந்து 2026 இந்த திமுக ஆட்சி வந்து திரு ராஜா அவர்களுக்கு கண்டிப்பாக கூறுகிறோம். இந்த எம்பி எலெக்ஷன் முடிந்த உடனே திமுக ஆட்சி 26 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது. 25 தமிழகத்தில் கோடையில் கொடியேற்றுறதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தான் கொடியேற்றுவார், கண்டிப்பாக கொடியேற்றுவார். அது எப்படி 25 தேர்தல் நடக்கும்? கண்டிப்பாக திமுகவில் வந்து திமுகவில் இருக்க, ஏன்னா ஆராசா இப்போ கூப்பிட்டார்ல, இடி வா, இன்கம் டேக்ஸ் வா, சிபிஐ வான்ட்டு, அதனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத மார்ச் மாதத்தில் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. உயர்நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து தீர்ப்புகள் மார்ச் ஏப்ரலில் வரும். அதில் வந்து சீனியரில் பல அமைச்சர்கள் வந்து வழக்குகள் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு அதிலுடைய பாதிப்புகள் வரும்ன்றது தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயம் இதெல்லாம் தெரியும் இல்லை? அவருக்கு வந்து கட்டாயம் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல இவ்வளோ விஷயத்துக்கும், இந்த போதை கலாச்சாரமாக இருக்கட்டும் சிறியோக எல்லாமே வந்து சிஎம்க்கு என்ன தெரியாதா என்ன இதெல்லாம்? சார், அவர் தமிழக முதல்வராக இருக்காரு, கட்சி தலைவராக இருக்காரு, போலீஸ் ஐஎஸ் ரிப்போர்ட் வந்து டெய்லி அனுப்புவாங்க, யார் யார் என்ன நடக்குதுன்னு எல்லாமே போகும். அவர் வந்து மூத்த அமைச்சர்கள் கூட ஏதாவது பேசுகிறாருன்றதை கூட தெரியல, ஏன்னா மூத்த அமைச்சர்கள் கூட கலந்துரையாடுறாரு. இது வரைக்கும் வந்து அவர் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் போகுது, எல்லாமே வந்து விர்ச்சுவலாக தான் பேசுகிறாரு. ஒரு நிர்வாகிகள் கூட எந்த அரசியல் தலைவருமே ஒரு தேர்தல் வந்து கூட பொதுக்குழு கூட்டுவாங்க, நிர்வாகிகளை வந்து ஒவ்வொரு நிர்வாகியும் கூப்பிட்டு பேசுவாங்க, செயற்குழு பொதுக்குழு நடக்கும். இந்த 3 வருஷத்தில் அது மாதிரி எதுவும் நடந்ததாக என் சிட்டர் பொதுக்குழுவில் பேசினார். இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் ஆகி போச்சுல, கொஞ்சம் பதட்டமாகவும் சொன்னார் சில விஷயங்கள், கொஞ்சம் எல்லாம் மாற்றிக்கோங்க உங்களையெல்லாம். அதாவது ஒரு நியூஸ் பேப்பரை படிக்க முடியல, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது ஒவ்வொருத்தருடைய ஆராசா குறித்து தான் சொன்னார். சொல்லணும்னா அப்போ ஆராசா வந்து, ஏன்னா ஆராசா வந்து திமுக ஒழிச்சு கட்டாமல் அவர் ஓய மாட்டார். இவங்களுடைய தொலைநோக்கு வந்து எப்படின்னா, நான் நல்லா இல்லை, நீ ஏன் நல்லா இருக்கிற, யார் ஆராசாவுக்கு அந்த எண்ணம் இருக்கு? ஆமாங்க, ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து துணை பொசியில் நல்லா இருக்குன்னா யாரை சொல்கிறாங்க, யார் நல்லா இருக்காங்கன்றார். ஒரு கட்சியில் மீதி நிர்வாகிகளும் நல்லா இருக்காங்களே. ஆஹா, ஸோ எல்லாரையும் இப்போ வந்து வம்பளை மாட்டி விட இப்படி பேசுகிறாரு? எல்லாரையும் வம்பளை மாட்டி விடுறது. அவர் வந்து பொதுவாக அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் கோபம் நம்ம தெரியல, அந்த அமைச்சர்கள் வந்து தனியாக அதாவது எந்த கருத்தும் சொல்ல முடியாதனால இப்படி வந்து வா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கினாக்கா அவங்க வந்தாங்கன்னா பிறகு வந்த பிறகு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, இடி வந்துட்டாங்க, மத்திய அரசு வந்து பிரதமர் வந்து இடி வச்சு மிரட்டுறாரு, எங்களை அடிப்படி வைக்க முடியாது. ஏன்னா உற்சவர் சொன்னார், இடி வந்தாலும் இன்கம் டேக்ஸ் வந்தாலும் யாருனாலும் எங்களை அடிப்படி வைக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு இடியாவது மோடியாவது, ஆமாம், அந்தளவுக்கு நீங்கள் நேர்மையாக வந்து அதாவது இவங்க வந்து சொன்னாங்க போன ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கட்டிங்னு சொன்னாங்க, இப்போ வந்து இவங்க வந்து 1 ரூபா கூட யார்கிட்டயும் வாங்கினதே இல்லைங்க. 3 வருஷமாக நேர்மையான ஆட்சி வந்து இவங்க தான் செய்கிறாங்க. அதாவது மகாத்மா காந்தி இருந்தாருனாக்கா அவரே வந்து இவங்களை பாராட்டு தெரிவிச்சிருப்பார். இது மாதிரி நேர்மையான ஆட்சி இந்தியாவிலேயே உலக வரலாற்றுலேயே இது மாதிரி நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் புரிஞ்சதில்லை. இந்த 3 வருஷத்தில் அந்தளவுக்கு தான் ஆட்சி நடக்குது. ஆராசா வந்து இவ்வளோ வந்து திராவிட மாடல் நான் வந்து பெரியார் சிந்தனை உள்ளன்றாங்களே, நீ தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் வந்து தமிழகத்தில் நில சர்வே எடுங்க, சப்ரிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டாக்குமெண்டேஷன்ல இப்போ வந்து எல்லாம் ஜாதி வாரி கணக்கு எடுக்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் பேரில் எவ்வளோ இடம் இருக்குது, ராஜஸ்தானில் மிடி ராஜஸ்தானாக இருக்கிற யார் பேரில் எவ்வளோ இடம் இருக்குது. ஏன்னா இப்போ 5 ஏக்கர் இருக்கிறவங்க கூட மெட்ராஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினுட்டு வந்து வேலை அந்த கிராமத்து பிழைக்க முடியும்னு சொல்லி இங்கே வந்துடுறாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து குக்கிராமத்தில் கூட அவங்க தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து திராவிட மாநில இலங்கை வந்து இலங்கையில் வந்து 2009 வந்து ஒழிச்சு கட்டியாச்சு. அன்றைக்கி வந்து உண்ணாவிரதன்ற பேரில் ஒரு ஒரு முன்னாரம் இருந்துட்டு இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் போராடணும், இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும்னு சொல்லி இலங்கை தமிழர்கள் வந்து இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் முடித்தாச்சு, ஈழத்தமிழர்களை முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து 60% 65% தமிழக மண் வந்து அதாவது ஒரு மண் வந்து அதாவது நாளாக வந்து தமிழ்நாட்டை விட்டு இந்த ஊருக்கும் போனதில்லைங்க, டெல்லிக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கிறேன். சரி,
அதாவது தமிழ் காத்த சுவாசிக்கணும், தமிழ் மண்ணை நேசிக்கணும்ன்ட்டு. ஆனால் வந்து இன்றைக்குள்ள நிலைமை வந்து இன்னைக்கு தமிழகத்திலிருந்து 65% மண் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர்களால் வாங்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானை சேர்ந்த தமிழ்நாடு மார்வாடிகள் நிறைந்ததாக மாறிடுச்சு மாறிடுச்சு எல்லா இன்றைக்கி ஒன்றும் இல்லை. சென்னையில் வாக்கிங் போங்க, எல்லா பார்க்குங்க போங்க, பீச்சுகளில் வாக்கிங் போகிறவங்களாம் பாருங்கள். அவங்க பேசுகிறது இந்த இடத்த எங்கே எப்போ வாங்கலாம், இந்த இடத்த எப்போ வாங்கலாம், இதுதானே இருக்க தவிர நீங்கள் வந்து தமிழ் நம்ம ஊருக்காரங்க பேசலையா? நம்ம ஊருக்கா சார், நம்ம ஊருக்காரங்க வந்து சார் நம்ம தான் வந்து யாராவது நீங்கள் யாராவது ஒருத்தர் நிம்மதியாக இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நம்ம வந்து தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் 24 மணி எங்கே வேணால் போனால் வரலான்ட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தத்தோடு சொல்லியிருக்கீங்க. அதை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி திரு ரமேஷ் சார். நன்றி சார்.